கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 138 சங்கீதம் 3 வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே. இதுதான் அநேக நேரங்களிலே நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுகிறீர்களா? சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால், நோ, இல்லை, நான் கூப்பிடுவதில்லை, ஆனால் எனக்காக கூப்பிடுவதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறேன். அந்த பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுவார், இந்த ஜெபவிட்டம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் கொடுக்குற காணிக்கையை பார்த்த உடனே அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் என்பது மிக அவசியமானது. என்ன அனுபவம்? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். உங்களால் இதை தைரியமாக சொல்ல முடியும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரோடு நேரடி தொடர்பில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் நேரடியாக உங்களுடைய காரியங்களை எல்லாம் கூறக்கூடியவர்கள், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் இதை செயல்படுத்துவதற்குரிய பலனை தந்து நீர் வழி நடத்தும். வசனம் மிக தெளிவாக நமக்கு அங்கே சொல்லுகிறது, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆத்மாவையும் அவர் பலப்படுத்துகிறார். சோர்ந்து போயிருக்கிற நமக்கு அவர் சத்துவங்களை அருளி செய்து நம்மை திடப்படுத்தக்கூடிய ஆண்டவராக நமக்கு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரை இந்த அனுபவத்தை எங்களுக்கு தார். சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்மை நோக்கி நாங்கள் முறையிடக்கூடிய தன்மைகளை எங்களுக்கு தாரும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற பலன் தந்து நீர் எங்களை வழி நடத்தும். இந்த அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அதற்கு பதில் கொடுக்கிறீர். என்னுடைய ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுத்தார் என்கிற நிச்சயத்தோடு உம்மை சேவிப்பதற்குரிய பலன் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். அப்படி செயல்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.